வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மிகவுமே ஒரு சந்தோஷமான நாள். இன்றைய தினம் எதிர்பார்க்காம எனக்கு ரெண்டு மூணு கிஃப்ட் ஐட்டங்கள் வந்து கிடைச்சிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வெளிநாட்டில் இருந்து பாஸ்கரன் அண்ணா வந்து ரெண்டு மூணு கிழமைக்கு முதல் கால் பண்ணி கதைச்சிருந்தவர். கதைச்சி போட்டு அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு பொருள் வந்து கொடுத்துறேன், அது வந்து கிடைக்கும், அங்கே வந்து கால் பண்ணி வேணும், அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க உண்டு. ஆனால் நான் என்ன பொருளான்னு கேட்கல, அவர் என்னென்னு சொல்லவும் இல்லை. இன்றைய தினம் வந்து என்ற பிறந்த நாள், அதுக்கு வந்து எதிர்பார்க்காம நான் வந்து வேறு வேலையில் நிற்கக்குள்ள ஒரு ஹோலண்டு வந்தது. அண்ணா எங்கே நிற்கிறீங்கண்டு நான் சொன்னேன், கிளிநொச்சியிலாம் நிற்கிறேன். அப்போ பாரதிக்கு ஒருக்கா வாங்கன்னு சொல்லிச்சுனா, அங்கே போனோடனே வந்து பாரதியில் வந்து பார்த்தா ஃபுல்லாக வந்து மேசையில் வந்து ஃபுல்லாக சாப்பாடுகள் தான் இருந்தது. போய் வடிவாக நல்ல வடிவாக சாப்பிட்டுட்டு பார்த்தா வந்து ஒரு கிஃப்ட் ஐட்டங்களை வந்து எனக்கு தந்தினோம். உங்களோட அவைகளுக்கு வந்து உண்மையிலேயே பிறந்த நாளுன்னு தெரியாது, நான் சொல்லவும் இல்லை. நான் எல்லாம் வேண்டிக் கொண்டது அப்புறம் தான் சொன்னேன், இன்றைக்கிட்ட பிறந்த நாளுண்டு ஏன் சொல்லலையண்டு. அதுக்கும் அவையல் வந்து கவலைப்பட்டினோம். நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் கேட்குறதெல்லாம் பற்றி பேசா செய்திருக்கலாம்ண்டு. அவையல் வந்து எனக்கு கொடுத்து விட்டது பார்த்திங்கண்டா, சாம்சங் ஃபோன் உண்டு, அப்படியே பாருங்கள், A33 ஃபோன் உண்டு, 5G ஃபோன் உண்டு. அதோடு வந்து பார்த்திங்கன்னா மெக் இருக்குது, இதுக்குள்ளே வந்து ரெண்டு மெக் இருக்குது. ஒன்று வந்து ஃபோன்லேயே கூட ரெக்கார்ட் பண்ணுறது, மற்றது வந்து வயர் மூலம் ரெக்கார்ட் பண்ணுற மெக் உண்டு. அதோடு வந்து ஐபேட் ஒன்று கொடுத்து விட்ருக்கீங்கன்னா, இதுவுமே மிக சிறப்பானது. அதோடு வந்து இதில் வந்து கேண்டோஸ் இருக்குது, கேண்டோஸ் வந்த வேல் வந்து எனக்காக வந்து கொடுத்து விட்டுருந்த வேல். உண்மையிலேயே எதிர்பார்க்காம இந்த பிறந்த நாளுக்கு வந்து இன்றைக்கு வந்து 19ஆம் தேதி இது கிடைச்சதில் வந்து எனக்கு இனி இல்லைன்ற ஒரு சந்தோஷம். எந்த பிறந்த நாளுக்கு வந்து உண்மையிலேயே இதுவரைக்கும் யாரும் ஒரு கிஃப்ட்டும் கொண்டு வந்து தந்ததில்லை. இப்படி ஒரு கிஃப்ட் வந்து அதுவும் வெளிநாட்டில் இருந்து வந்து கிடைச்சதுன்றது வந்து எனக்கு மிக மிக சந்தோஷம், இனி இல்லையோன்ற ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதோடு வந்து அந்த பாஸ்கரன் அண்ணா குடும்பத்துக்கு வந்து மிக்க மிக்க நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.